வணக்கம். நாலு நாள் சுற்றுப்பயணமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருந்தார். டெல்லி போனவர் ரெண்டே நாளில் வந்து திரும்பிட்டார். ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தோட பிரிவு உபச்சார விழாவுக்கு கலந்துக்கிட்டு பிரதமர் மோடியை வந்து எதேச்சியாக சந்தித்தார். ஆனால் அவர்கிட்ட பேசவே முடியல. தனிப்பட்ட முறையில் மோடி அமித்ஷா இவங்களை சந்தித்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் போயிருந்தார். ஆனால் அவர்னால் சந்திக்கவே முடியல. அந்த பதட்டம் வந்து அவர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும்போது அவர் பேசும்போதே அவர் பதட்டமாக இருந்தார். பிரிவு உபச்சார விழா அப்படின்னு சொல்லாமல் பிரிவு உபச்சார விழா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் இருந்தார். ஓபிஎஸை பற்றி கேட்கும்போது கூட இல்லை, இது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, நீங்கள் வந்து இதை பற்றி இப்போதைக்கு கேள்வி கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 11ஆம் தேதி நடந்த விஷயத்துக்கப்புறம் பொதுக்குழு கூட்டி இவரை ஒற்றை தலைமை ஆக்குனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஓபிஎஸை வந்து ரொம்ப கேவலமாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இவ்வளோ மட்டமாக பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, இது ஓபிஎஸுமே எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ கேவலமாக பண்ணார். அதுக்கப்புறம் செய்தியாளர்களை தமிழ்நாட்டில் சந்திக்கும்போது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஓபிஎஸை வந்து திட்டிக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் டெல்லி போயின பிறகு அவருடைய இதில் வந்து மாற்றங்களில் தெரிய ஆரம்பிச்சது. அது உண்மையும் கூட. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு இல்லத்தில் போய் எடப்பாடி தங்குறதுக்கு 101 நம்பர் வீட்டை கேட்டிருக்காங்க. அது வந்து ஏற்கனவே ஜெயலலிதா இருந்தபோது அவங்க அந்த இதை நம்ம டெல்லி போனாலே அந்த இதை தான் உபயோகப்படுத்துவாங்க, 101 நம்பரை. ராஜ்யசபா எம்பி சிவி சண்முகம் போய் ரொம்ப வந்து போராடியிருக்கார். இவர் யார் தெரியுமா? எம்ஜிஆர் தெரியுமா? ஜெயலலிதா தெரியுமா? அது மூலதான் இவர் இப்போது எங்கள் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் தெரியும். இவரை தெரியவே தெரியாது, எங்களுக்கு ரூமே இல்லை, எங்களுக்கு அந்த வீடே இல்லை, 101 நம்பர் வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. உடனே தாம் தூம்னு அவர் பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த அளவுக்கு இருந்தபோயே எடப்பாடி கொஞ்சம் சுருக்குன்றுச்சு. நம்மளை இங்கே வரணும்னு தெரிஞ்ச பிறகும் சரி, இது உடனே நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டார். இருந்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவையும் சந்தித்து நம்மளுடைய அதிமுக 2ஆம் கட்டத்துள்ளவர்களுக்குள்ளே வர வருமான வரி சோதனை இதெல்லாம் பற்றி பேசணும், இது மாதிரிலாம் அதிமுக பாஜக கூட்டணியோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசித்தார். ரெண்டாவது வந்து ஒற்றை தலைமையான பிறகு முதல் முறையாக டெல்லி போகிறார். டெல்லி போனப்போ அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தார். இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கொரோனா வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவருக்கு ரெண்டு விஷயங்கள், ஒன்று வங்கி கணக்கு, இந்த விஷயம் வந்து எடப்பாடிக்கு சாதகமாக போயிடுச்சு. அதிமுக வந்து சீல் வச்சுருந்தாங்க, சீலை உடச்சிட்டு சாவியை எடப்பாடி தரப்பட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிடுச்சு. இதனால் வந்து ஒரு குழப்பத்திலே இருந்தார் ஓபிஎஸ். என்னடா இப்படி எல்லாமே கைவிட்டு போகுது, பாஜக மேலிடம் என்ன பண்ண போகுது? ஒருவேளை உதயகுமார் சொல்கிற மாதிரி எடப்பாடியாருக்கு தான் பாஜக மேலிடம் ஆதரவா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டே என்ன செஞ்சார், ஆஸ்பத்திரியிலேருந்து அவருடைய சோர்ஸ் இருக்கு இல்லையா டெல்லியில், அந்த சோர்ஸுக்கு வந்து ஃபோன் போட்டு பேசியிருக்கார். ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அமித்ஷா வந்து எடப்பாடியும் ஓபிஎஸையும் கூப்பிட்டு பேசும்போது ஓபிஎஸ் சொன்ன ஒரே ஒரு விஷயம், கட்சியை விட்டு எல்லாம் விலகி போனவங்க எல்லாத்தையுமே திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாத்தையுமே கட்சியில் சேர்த்தோம்னா அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து எடப்பாடி என்ன செஞ்சிட்டாரு, இல்லை அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கவே முடியாது, அவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நான் 150 சீட்டு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகவே பேசினார். இது வந்து அமித்ஷாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் கேட்டார், அவர் திமுக நீங்கள் அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறது முக்கியமா, இல்லை அதிமுக ஆட்சி அமைக்கிறது முக்கியமா, இல்லை திமுக ஆட்சிக்கு வர்றது முக்கியமா அப்படிங்கிற கேள்வி எடப்பாடிக்கிட்ட கேட்கும்போது, இல்லை திரும்பவும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமாக சொல்லிட்டு வந்தார். சரின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் விட்டுட்டார். ஏன்னா குறைஞ்சபட்சமாக டிடிவி தினகரனை ஒரு கூட்டணி கட்சியாங்கிற முறையில் கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா சொல்லியிருந்தார். டிடிவி தினகரனை எந்த சூழ்நிலையும் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் 39 இடங்களில் வந்து அதிமுக வெற்றியை தடுத்து திமுக வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு. அதுதான் அமித்ஷாவுக்கு வந்து மிகப்பெரிய கோபம். ஏன்னா பாஜகவும் நிறைய இடங்களில் தோத்ததுக்கு காரணம் இந்த கூட்டணி சரியில்லாத கூட்டணி தான் அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சது. இதை பற்றி தான் ஓபிஎஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை தாண்டி என்ன செஞ்சார், ஜூன் 23 அன்னைக்கு பொதுக்குழு கூட்டி என்னை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவு தான் வந்து எடப்பாடிக்கு இருந்தது. அவருடைய ஆதரவாளர்களாக என்னை அடிக்கணும், கேவலப்படுத்தணும், தாக்குதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை பண்ணாங்க. ஆனால் நான் எதையுமே கட்சியோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறக்காக வெளியே எதையுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாகவும் அதே டயத்தில் தான் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாகவும் ஓபிஎஸ் வந்து அந்த சோர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கார். முக்கியமாக பார்த்திங்கன்னா அமித்ஷாவுக்கு நெருங்கமான சோர்ஸ் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அவங்கள்ட்ட சொல்லிட்டு 11ஆம் தேதி கூட கூட்டின பொதுக்குழு கூட முறைப்படி யாருக்குமே கடிதமே போடலை. அதே போல் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் நான் தான் கூட்டணும், ஆனால் என்னை வந்து அவங்க ஒரு ஆளாகவே மதிக்கவே இல்லை, அந்த மாதிரி தான் என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க, நான் எப்படி அந்த பொதுக்குழுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அப்புறமா அதிமுக தலைமை அலுவலகத்தில் என்ன நடந்துச்சு, அப்புறமா வங்கி லாக்கர் கணக்கில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாத்தையுமே சொன்ன பிறகு இது அமித்ஷாட்ட அவர் அப்படியே சொல்லிட்டார். அமித்ஷா மோடிட்டு கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. எடப்பாடி வந்து கூட்டணி கட்சிங்கிற முறையில் கூப்பிட்டுருக்காங்க, இதுதான் எடப்பாடி பழனிசாமி கலந்திருக்காரு. பிரதமர் மோடி வந்து அவரை வரவேற்கணும் அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் சுத்தமாகவே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக எடப்பாடிக்கு தெரிஞ்ச உடனே இனிமேல் அங்கே இருக்கிறது பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்த பிறகு இனிமேல் அவருடைய செயல்பாடுகளில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும், பன்னீர்செல்வத்தை வந்து தாக்கி பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை தாண்டி பன்னீர்செல்வத்துக்கு ஒரு அசைன்மெண்ட்டு டெல்லி மேலிடம் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே திரும்பவும் கட்சிக்குள்ளே சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலத்தில் இருந்த சில அமைப்புகள், கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், இந்த அமைப்பெல்லாம் திரும்பவும் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து இப்போ அதையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 14 மாவட்ட செயலாளர்கள் போட்டார். திரும்பவும் வந்து நிறைய கட்சி பதவிகளில் ஆட்களை நிறைய பேர்த்த வந்து இப்போ போட போகிறாரு அப்படிங்கிறதும் தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் விரைவில் வந்து பொதுக்குழுவும் கூட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க. பொதுக்குழுவையும் கூட்டிகிட்டு ஒற்றை தலைமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, கட்சியோட பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத மட்டும் இவர் வச்சுக்க போகிறாரு. இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது வந்து கே சி பழனிசாமியை வந்து போடலாம், கொங்குமண்டலத்தை சேர்ந்தவரை கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டாவது கட்சியில் வந்து பொருளாளர் அப்படின்னா வைத்தியலிங்கம் வருவார், அவைத்தலைவர்னால் செங்கோட்டையன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சில யூகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து இப்போ தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாகிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்னா அது ஜெயலலிதா மட்டும்தான் அப்படிங்கிறது வந்து அவர் கொள்கையாகவே வச்சுட்டார். அதனால் ஜெயலலிதா மேலேயும் எம்ஜிஆர் மேலேயும் அபிமானம் உள்ளவங்க எல்லாருமே வந்து இதை ஏற்றுக்கிறாங்க, இதை தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும். அப்படிட்ட அந்த ஆளுமை இல்லை, ஆனாலும் அந்த ஆளுமை இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் வந்து அவருக்கு இந்த பொன்னியின் பேசின ஆடியோ மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 9 எம்எல்ஏக்களோட ஆதரவு தான் இருக்கும். ஆனால் பாஜக மேலிடம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் நெருங்க நெருங்க ஓபிஎஸ் அணியை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சைடு வருமான வரித்துறை ரைடில் வந்து மாட்டிருக்க எல்லாத்தையுமே ஒரு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏக்கள் கூட இருப்பாங்க, அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இப்படி வா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சசிகலாவை வந்து அதிமுக திரும்பவும் சசிகலாவை வந்து ஓபிஎஸோடு இணைச்சி விட்ருவாங்க. அவங்க டீமில் ஒரு டீம் வரும், கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு வந்து ரெட்டையிலை வந்து ஓபிஎஸ் அணிக்கு தான் கிடைக்கும். ரெட்டையிலை தான் யார் போகிட்டு இருக்குதோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கும் நல்லா தெரியும். அதனால் வந்து தேர்தல் ஆணையத்தை சொல்லி யார் மத்தியில் ஆள்றாங்களோ அவங்க சொல்கிறது தான் தேர்தல் ஆணையமும் கேட்கும். இப்போ பாஜக இருக்கிறனால பாஜக ஓபிஎஸ்க்கு கொடுத்துருங்க ரெட்டையிலையை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் அணியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடும். ரெட்டையில் ஓபிஎஸ் கைக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு நிறைய எம்எல்ஏக்களோட ஆதரவு வந்துடும். எங்கே ரெட்டையில் இருக்கோ அங்கே தான் அதிமுக தொண்டர்களும் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது விஷயம், நிரந்தர பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தான் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்திட்டார் ஓபிஎஸ். அதனால் கண்டிப்பாக ஓபிஎஸ் அணி வந்து மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் கால் ஊன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடம் இந்த சமிக்கையெல்லாம் கொடுத்துருக்கு. இதனால் இப்போ ஒவ்வொரு பதவிகளும் இப்போ டெய்லி போட்டுக்கிட்டு இருப்பார் ஓபிஎஸ். திடீர்னு ஒரு நாள் பொதுக்குழுவை வந்து கூட்டுவார், அந்த பொதுக்குழு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொதுக்குழுவில் வந்து அதிமுக பயிலா பிரகாரம் 1/3 பொதுக்குழு உறுப்பினர்கள் லேடிஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக வந்து ஓபிஎஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. எல்லாம் பயிலாப்பட்டி தான் அவர் செய்ய போகிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா விரைவில் வந்து ஓ பன்னீர்செல்வத்தோட பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றி.